எல்லாரும் நம்மள மாதிரியே தப்பு தப்பா தான் இங்கிலீஷ் பேசுறாங்க அதனால நாமளும் பேசலாம் பப்ஜி நீங்கள் விளையாடுவதால் என்ன சம்பாதித்தீர்கள் என்று எனக்கு தெரியாது Facebook மாதிரி ஒரு நிர்வனத்தை உருவாக்குறதா நம்மளுடைய பரப்பு வைரல் பண்ணிட்டு இருக்கானுங்கல இந்த காலத்து இளைஞர்கள் எல்லாம் கெட்டவனே அந்த அரசியலை புரிஞ்சுக்க வேண்டிய அறிவு தான் இன்னைக்கு தேவைப்படக்கூடிய படிப்பு நீங்க எல்லாம் கெட்டவனா எல்லா கம்பெனில போய் கார் நெட்டு டயர் திருவுறதா நம்ம வேலை காரை உருவாக்குறது நம்முடைய வேலை உங்களுக்கு விருப்பப்பட்ட உலகத்தை நீங்கள் படைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு விருப்பப்பட்ட உலகத்தை படைப்பதற்கேற்ற தகுதி உங்களுக்குள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் வேற எந்த வாய்ப்புமே கிடையாது வெளிநாட்டில் படிக்கிறது நீ கஷ்டம் இங்கிலீஷ்ல ரொம்ப முக்கியமான ஒரு பையன் பேசினால நான் சென்னைக்கு போனப்ப ரொம்ப பயப்படுவேன் இங்கிலீஷே வராது இப்பயும் பெருசா வராது அடகடன் வேகமா அடிச்சு விட எல்லாம் தெரியாது அவரு ட்ரிக்கு நிறைய பேர் அப்படிதான் பேசுவாங்க என்னுடைய ஆரம்ப காலகட்டங்களில் செய்தி நிருபராக நான் பணியில் சேர்ந்த காலகட்டத்தில் விமான நிலையங்களுக்கெல்லாம் நான் அதிகமாக போக மாட்டேன் காரணம் என்ன அப்படின்னா அங்கே வடநாட்டிலேருந்தா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வருவாங்க டிப்ளமேட்ஸ்லாம் வருவாங்க அவங்களெல்லாம் பேட்டி எடுக்கணும்னா நம்ம ஆங்கிலத்தில் கேள்வி கேட்குறோம் நமக்கு ஆங்கிலம் வராது எப்படி கேள்வி கேட்க முடியுங்கிற தயக்கத்தில் அங்கெல்லாம் போக மாட்டேன் ஆனால் நீங்கள் ஏர்போர்ட் பீச்லாம் போய் பார்த்தீங்கன்னா தான் பெரிய பெரிய தலைவர்களை பேட்டி எடுக்க முடியும் டிப்ளமேட்ஸை பேட்டி எடுக்க முடியும் நீங்கள் ஹெட்லைனை ஹிட் பண்ண முடியும் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் நீங்கள் பிரபலம் அடைய முடியும் பெரிய இடத்துக்கு வர முடியும் ஆனாலும் ஆங்கிலம் என்ற ஒற்றை சொல் தடுத்து நிறுத்துச்சு ஒரே வருஷம் தான் அதுக்கப்புறம் பயப்படாம ஏர்போர்ட் போய் எவனா இருந்தாலும் கேள்வி கேட்டது தான் உடனே நீங்கள் மூன்று முடிவுகளுக்கு வர வாய்ப்பு இருக்குது ஒன்று ரெபிடெக்ஸ் இங்கிலீஷ் கோர்ஸை அவர் மூன்று மாதங்கள் படித்தார் 30 நாளில் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள கோர்ஸ் போனார் அப்படின்னு நினைக்கலாம் இல்லாட்டி அட்டை டு அட்டை ஹிந்து புத்தகத்தையா பேப்பரை படிச்சிருப்பாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை மூணு உண்மையை கண்டுபிடிச்சேன் முதல் உண்மை மெட்ராஸில் எல்லாரும் நம்மளை மாதிரியே தப்பு தப்பாக தான் இங்கிலீஷ் பேசுகிறாங்க அதனால நாமளும் பேசலாம் நாமளாக தான் நினச்சிக்கிறது அவங்கெல்லாம் பயங்கரமாக பேசுகிறாங்க அவங்களும் தப்பு தப்பாக தான் பேசுகிறாங்க அவங்களுக்கும் ஹேட் பீனா ஹாவ் பீனாங்கிற பிரச்சனை இன்னமும் இருக்குது தமிழகத்தின் பல பிரச்சனைகள் மிக முக்கியமான பிரச்சனை இந்த இடத்தில் ஹாவ் பீன் வருமா ஹேட் பீன் வருமா என்பது தான் இல்லையா கடைசி வரைக்கும் நமக்கு வரவே வராது ஹாவ் பீன் மாதிரியும் போட்டு விடுவோம் ஹேட் பீன் மாதிரியும் போட்டு விடுவோம் டெஸ்ட்டில் கேட்டாங்கன்னா என்ன ஹேவ் போட வேண்டியதில் ஹேட் போட்டுக்கணும் இல்லையே நான் ஹேவ் தானே போட்டுக்கணுங்கிற மாதிரி போட்டு விட்டுறது ஏ போடுறதா ஹேண்ட் போடுறதாங்கிறது இன்னும் எங்களால் கண்டுபிடிக்க முடியலையே ஸோ முதல் கண்டுபிடிப்பு சென்னையில் நம்மளை மாதிரி எல்லா பயிலும் தப்பு தப்பாக தான் இங்கிலீஷ் பேசுகிறான் நம்மளும் தப்பாக பேசுவோம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு ரெண்டாவது நான் கண்டுபிடிச்ச முக்கியமான விஷயம் தாய்மொழி என்னுடையது தமிழ் தான் பிழைப்புக்காகவும் வேலைக்காகவும் நான் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்கிறேன் இதை தவறாக பேசுவதால எந்த பிரச்சனையும் கிடையாது நான் இங்கிலீஷ் தப்பாக பேசுகிறேன் எவனா பொண்ணு கொடுக்க போனால் தமிழ் பேசுறதுக்காக பொண்ணு கொடுக்குறேன் வீட்டில் பொண்ணு எடுத்துக்குவோம் ஒரு பிரச்சனை இல்லை நாசமாக போச்சு அதனால ப்ராப்ளம் இல்லைனு முடிச்சு முடிவு பண்ணிக்கிட்டேன் நான் தப்பாக பேசுறதுன்னு தப்பு இருக்கு ஆங்கிலத்தை தப்பாக பேசுறது என்ன தப்பு இருக்குன்னு பேசி பேசி சரியாக பேசிட்டு போவோம் தமிழை தப்பாக பேசினாதானே அசிங்கம் இங்கே தமிழை தப்பாக பேசுறதுக்கு ஒருத்தனுக்கு வெக்கம் இல்லை அது எப்படி வேணாலும் பேசிட்டு போகலாம் ஆனால் ஆங்கிலத்தை தவறாக பேசுகிற போது ஓ மை காட் நோ புரியறதுக்கு பேசின லாங்குவேஜ் தானே மூணாவது பிம்பம் என்னன்னா அது அதை விட மிக முக்கியமானது வடநாட்டிலேருந்தே வர்றதுனால இவங்களுக்குலாம் இங்கிலீஷ் தான் தெரியும் நாம நினச்சிட்டு போனா அவங்களுக்கு ஒரு வார்த்தை இங்கிலீஷ்லேருந்து வரல அதுக்கப்புறம் என்ன மைக்கை பிடிச்சமா நம்ம கேள்வியை கேட்டமா நம்ம போயிட்டே இருந்தோம் ஸோ வாழ்க்கையில் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்களுக்கு தேவைப்படுற மிக முக்கியமானது துணிச்சல் மட்டும்தான் மீதியெல்லாம் தானாகவே வந்துடும் நமக்கு ஒன்று வரும் வராதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது வரும்னு நினச்சா வரும் வராதுன்னு நினச்சா வராது அவ்வளோதான் ரொம்ப பெருசாலாம் போட்டு குழப்பிக்காது ஆனால் பர்பஸை கைவிட்டாய் இந்த பர்பஸ் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் கையில் இருக்கும் அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட பிளான் இருக்கும் இன்னைக்கு இதை செய்யணும் நாளைக்கு இது செய்யணும் அடுத்த நாள் இது செய்யணும் அடுத்த வருஷம் இதை செய்யணும் மூணு வருஷத்தில் இதை முடிக்கணும் முடிச்சிடும் அதை செய்யணும் முடிச்ச பிறகு அதை செய்யணும் அந்த பிளான் இல்லைனா ஆம்பிஷன் எந்த இதுவும் இல்லை ஆம்பிஷன் அதனால நமக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது ஒரு ஆம்பிஷன் வச்சிருக்கோம் அதை அடையிறதுக்கு நம்மகிட்ட எந்த பிளானுமே இருக்காது பிளேனே பிளானே இல்லாமல் ஆம்பிஷனை எக்ஸிக்யூட் பண்ணவே முடியாது அந்த ஆம்பிஷனை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது நினைக்கிறோம் நமக்கு திறமை இல்லையோ நினைக்கிறோம் நமக்கு தகுதி இல்லாமல் போயிடுச்சோ நமக்கு அதுக்கு தகுதியான ஆள் இல்லையா வி டோன்ட் டிசர்வ் இட் போல் நம்ம நினைக்கிற கிடையாது நம்ம டிசர்வ் தான் ஆனால் நாம நினச்சிருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நம்ம நினச்சிருக்க ஆம்பிஷனுங்க நம்மகிட்ட பிளான் இல்லை பிளான் மட்டும் இருந்தது உங்கள் மனசுக்கு மட்டும் தெளிவாக தெரிஞ்சிருக்கா அந்த மனசு மூளை உங்களுக்கு சும்மா இருக்க விடாது அது நகர்த்தும் இன்னைக்கு என்ன செய்யணும் அது பிளான் கொடுத்துரும் உங்களுக்கு இல்லையா யூ ஆர் அன் ஆவரேஜ் ஆஃப் ஃபைவ் பீப்புள் ஹூம் யூ மீட் ஆன் டெய்லி பேசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு நீங்கள் சந்திக்கக்கூடிய ஐந்து நபர்களுடைய சராசரியாகத்தான் ஒவ்வொரு மனிதனும் இருக்கான் அஞ்சு மனிதர்களும் நீங்கள் வச்சுக்கலாம் அஞ்சு சந்தர்ப்பங்களும் நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு நாள் இருந்து இந்த ஆவரேஜை செக் பண்ணி பாருங்கள் இந்த ஆவரேஜை நீங்கள் செக் பண்ணிட்டாலே நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சு தினந்தோறும் நீங்கள் செய்வதை ஒரு அஞ்சு நாள் பத்து நாளைக்கு ரெண்டு வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு லிஸ்ட் எடுத்து பாருங்கள் அஞ்சு முக்கியமான விஷயம் இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சோம் பீப்புள் ஹூ மேக் இட் ஹேப்பன் முதல் யார் பீப்புள் ஹூ மேக் இட் ஹேப்பன் தனக்கு என்ன வேணுமோ அதை செய்கிறவன் தனக்கான சூழ்நிலையை உருவாக்குறவன் தான் நினச்ச அடைகிறதுக்காக போராடி தான் அந்த இடத்தை அடைகிறதுக்காக தொடர்ந்து முயற்சிக்கிறவன் பீப்புள் தோஸ் ஹூ மேக் இட் ஹேப்பன் தான் நினச்சதை செய்கிறவன் ரெண்டாவது பீப்புள் ஹூ வெயிட் டு ஹேப்பன் ஒரு விஷயம் நடக்கிறதுக்காக காத்துக்கிட்டே இருப்பான் ஒரு சரியான சந்தர்ப்பம் வர்றதுக்காக காத்துக்கிட்டே இருப்பான் இந்த சூழல் வந்தால் ஜெயிச்சிடலான்னு பொறுமையோடு இருப்பான் அந்த சூழலை உருவாக்க மாட்டான் இவன் ரெண்டாவது மூணாவது ஆளு பீப்புள் டோன்ட் ஹாவ் அ க்ளூ வாட் இஸ் ஹேப்பனிங் அது மூணாவது ரகம் இந்த உலகத்தில் என்னதாண்டா நடக்குதுனே தெரியாமல் கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பான் இதில் நீங்கள் யாருன்னு முதல்ல கண்டுபிடிங்க ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு புத்திசாலியா ஒரு சூழ்நிலைக்காக காத்திருந்து கரெக்டாக உங்களுடைய வாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆளா இல்லை என்ன நடக்குதுன்னே தெரியாமல் உட்காந்துருக்கக்கூடிய ஆளா லைஃப்பில் நீங்கள் ஜெயிக்க நினச்சா உங்களுக்கு ஏற்ற சூழ்நிலை உருவாக்கணும் இல்லாட்டி சூழ்நிலை உங்கள் சாதகத்துக்குலாம் வரவே வராது உங்களுக்கு விருப்பப்பட்ட உலகத்தை நீங்கள் படித்துக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு விருப்பப்பட்ட உலகத்தை படைப்பதற்கேற்ற தகுதி உங்களுக்குள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் வேறு எந்த வாய்ப்புமே கிடையாது
அதுக்கு என்ன பண்ணணும் முதல் விஷயம் இந்த உலகத்துல இருந்து உங்க நேரத்தை நீங்கள் திருடி கொள்ள வேண்டும் இந்த உலகத்துல பெரும் திருட்டுடைய மிக முக்கியமானதே நேரத்திற்கு தான் பணத்திற்கு அப்புறம் தான் பணம் திருடினா ஈஸியா சம்பாதிச்சுக்கலாம் 1000 ரூபாய் திருடினா ஈஸியா கொண்டு போயிடலாம் இல்லையா ஆனா நேரத்தை திருடிட்டா திரும்ப கிடைக்கவே கிடைக்காது இந்த உலகத்துல இருந்து உங்களுக்கான நேரத்தை நீங்கள் கட்டாயம் திருடணும் ஏனா நேரத்திற்கு தான் உலகத்தின் மிக முக்கியமான சிக்கல் பப்ஜி நீங்கள் விளையாடுவதால் என்ன சம்பாதித்தீர்கள் என்று தெரியாது ஆனால் பப்ஜியால் பப்ஜி கம்பெனி நன்றாக சம்பாதித்தது என்பது மட்டும்தான் இதுவரைக்கும் நடந்திருக்கக்கூடிய உண்மை டைம் இஸ் எவ்ரிதிங் வால் ஸ்ட்ரீட் அமெரிக்காவுடைய வால் ஸ்ட்ரீட்டை டிசைன் பண்ணது ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் அவன் ஒரு விஷயம் சொல்றான் ஸ்பீட் இஸ் த காட் அண்ட் டைம் இஸ் த ஈவில் அப்படிங்கிறான் ஸ்பீடு தான் இன்னைக்கு கடவுள் எவன் வேகமா இயங்குறானோ அவன் தான் கடவுளுக்கு சமமானவன் டைம் இஸ் த ஈவில் ஏன்னா எதை செய்யுமே நேரம் இருக்காது